அருந்ததியர்கள் தெலுங்கு பேசுகின்ற மக்கள் தானே. ஈரோடு கிழக்கில் இவங்களுக்கு அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆதரவு, பொதுமக்கள்கிட்ட அவங்களுக்கு கிடைக்கிற ஆதரவு அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்திய அரசியல்லே நீங்கள் வந்து ஒரு மோசமான உதாரணத்தை திமுக உருவாக்கிக்கிட்டு இருக்கு. 300 கோடிகள் ஒரே ஒரு தொகுதி இடைத்தேர்தல். 300 கோடியை செலவு பண்ணுறவங்க அடுத்த 3 ஆண்டுகளில் ஒரு 400 கோடி அங்கேருந்து சம்பாதிக்கணும், 500 கோடி சம்பாதிக்கணும்னு பார்ப்பாங்க. பேசுகிற 5 நிமிஷம் பேச்சுக்கு அந்த துண்டு சீட்டு இல்லாமல் அவர்களால் பேசவே முடியாது. திரு சீமான் அவர்கள் மீது வந்து பிசிஆர்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்க மேலே வழக்கு போடணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க இல்லையா, எதன் அடிப்படையில் இப்போ சீமான் மேலே போடுவீங்க? பொன்முடின்னு ஒரு அமைச்சர் இருக்கார் தெரியுமா, உயர்கல்வி அமைச்சர், ஆனால் அவருக்கு உயர்ந்த சிந்தனையும் இருக்குது. என்னைக்கு திமுகவுக்கு தலைவராக ஐயா கருணாநிதி அவர்கள் வந்தாரோ அன்னையோடு இது காலிட்ட பெருங்காயிடப்பா. பத்திரிகையாளர்களோட பலம் தெரியாமல் திமுக ஒவ்வொரு முறையும் இந்த தவறை செய்கிறது. டீன் மீடியா 24 நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய நேர்காணலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்தல் அப்படின்னு சொன்னாலே ஒரு பரபரப்பு தொற்றிக்கொள்ளும், இடைத்தேர்தல் அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி இடைத்தேர்தலில் திமுகவிற்கும் நாம் தமிழருக்குமான மோதல்கள், சீமான் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க, இது சம்மந்தமாக தான் இன்றைய அரசியல் நேர்காணலில் நம்ம பேச போகிறோம். இந்த நேர்காணலில் நமது சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நாச்சியால் சுகந்தி அவர்கள் தான் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. முதல்ல நிகழ்ச்சிக்குள்ளே வரப்போம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பரபரப்பாக போயிட்டுருக்கு, தேர்தல் வந்து பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எட்டிடுச்சு. இந்த இறுதி கட்டத்தில் திமுகவிற்கும் நாம் தமிழர்களுக்குமான மோதல் எப்படி பார்க்குறீங்க? இது அவங்க திட்டமிட்டு நடத்துகின்ற ஒரு நாடகம், இதை வந்து மோதல்னு கூட நான் பார்க்கறது, இது அவங்க ஒரு நாடகமாக பண்ணுறாங்க. அந்த நாடகத்தோட உச்சகச்ச காட்சிகள் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ஒரு பரபரப்பு இல்லாமல் போயிட்டுருந்தது. இந்த அருந்ததியர் பிரச்சனை, அது அருந்ததி பிரச்சனைன்னு கூட கிடையாது, அருந்ததியர்கள் தெலுங்கு பேசுகின்ற மக்கள் தானே, அது அருந்ததியர்னு அதை மொத்தமாக ஒரு குழுவுக்குள்ளே அதை வந்து அடைச்சிட்டாங்க. அவங்களையும் பல பிரிவுகள் இருக்காங்க. சக்கிலியர்கள், மாதாரி அப்படின்லாம் அவங்கள சொல்லுவாங்க, கொங்கு பகுதியில் சொல்லுவாங்க. அவர்கள் தெலுங்கு பேசுகிற மக்கள் தான். ஸோ அந்த தெலுங்கு பேசுகிறவர்களே தெலுங்கு பேசுகிறார்கள் என்று சொன்னார்கள். வேறு அவரோட சீமானவர்கள் பேசிய அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அதில் வந்து வேறு எந்த மாதிரியான ஒரு விஷயமும் அதில் இருக்காது. இப்போ இவங்கெல்லாம் வந்து எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்டில் வந்து ஒரு வழக்கு பதிவுன்ற அளவுக்கு அது வந்து எந்த விதத்திலும் சிறுமைப்படுத்துகிற மாதிரி இருக்காது. தேர்தல் சமயங்களில் கூட திரு சீமான் அவர்கள் வந்தேரின்னு சொன்னதாக சொல்கிறாங்க, ஆனால் எந்த இடத்துலையும் அவர் வந்து எந்த இடத்துலையும் பிரச்சாரத்தில் சொல்லலை. நீங்கள் அந்த வீடியோ திரும்ப திரும்ப அவர் பேசின ஒரிஜினல் வீடியோலேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது இல்லை எதுவும். ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சியும் அவர்களுடைய செயல்பாடுகளும் தேர்தலில் இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கில் இவங்களுக்கு அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆதரவு, பொதுமக்கள்கிட்ட அவங்களுக்கு கிடைக்கிற ஆதரவு அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தமிழக தொலைக்காட்சி வரலாற்றிலேருந்து தான் சொல்லணும், அதை தமிழக தொலைக்காட்சி வரலாற்றில் தலைப்பு செய்திகளில் 2வது செய்தியாகவும் 3வது செய்தியாகவும் நாம் தமிழர் இடம்பெற்றதே இல்லை. முதல் ஒரு 5 வருஷம்லாம் செய்திகள்லேயே சொல்ல மாட்டாங்க. ஆமாம், சீமான் அவர்கள் கூட நிறைய இடங்களில் வருத்தப்பட்டிருக்காரு. அது கட்சியாகவும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, செய்திகள்லேயும் அதை சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்த பிறகு பார்த்தீர்களானால் திமுகக்காரர்கள் நாம் தமிழர்கள் மீது கல்லெறிந்ததுக்கு பிறகு, அதில் 6 பேர் காயமடைந்த பிறகு, அதில் 2 காவல்துறைக்காரங்களும் போலீஸ் அவங்களும் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னதுக்கப்புறம் தான் அது இன்றைக்கு தலைப்புச் செய்திகளில் 2வது செய்தியாக சொல்லப்படுகிறது. அப்போ தலைப்புச் செய்தியில் 2வது செய்தியாக வர்றதுக்கே நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, ரத்தத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது நாம் தமிழர்கள். அப்போ தான் இங்கே வர முடியுது தொலைக்காட்சிகளுக்குள்ளேயே. அப்படிங்கும்போது அரசியலுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறதும், அரசியலில் அவர்கள் பிரதானமாக போய்விடக்கூடாது அப்படின்னா நாம் தமிழரோட பெரிய வீக்னஸ் அவர்கள் அதிமுகவை போலவோ திமுகவை போலவோ பணபலம் வாய்ந்தவர்கள் கிடையாது. அப்போது அதை வச்சு அவங்க எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியல. அவங்க வந்து திமுக இன்றைக்கு அங்கே வந்து குக்கர் கொடுக்குது, புடவை கொடுக்குது. இப்போ 4 இருந்து 25ஆம் தேதியோட பரப்புரை முடியுது. 25ஆம் தேதி இரவுக்குள் அங்கே எல்லா வீட்டுக்கும் தங்க நாணயம் 1 கிராம் போகுது. இன்றைக்கி தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா 4000லேருந்து 5000 வரைக்கும் 1 கிராம். இன்றைக்கி வந்து இது கொடுத்துருந்துருக்காங்க,
அந்த எலக்ட்ரானிக் வாட்ச்லேயே இன்னொன்று வரும், ஸ்மார்ட் வாட்ச். ஸ்மார்ட் வாட்ச், அந்த ஸ்மார்ட் வாட்சோட மதிப்பு கிட்டத்தட்ட 7000 இவங்க கொடுத்துருக்கிறதோட மதிப்பு. ஏன்னா அதிலே விலை போட்டிருக்கும் ஸ்மார்ட் வாட்ச். இதெல்லாம் இந்திய தேர்தல் வரலாற்றில் எங்கேயுமே நடக்காத இணையதளங்களில் இந்த மக்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் தொகுதிக்கு எப்போ இடைத்தேர்தல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த திராவிட கட்சிகள் பண்ணிடுச்சோ. இது வந்து என்னென்னா, இந்திய அரசியல்லே நீங்கள் வந்து ஒரு மோசமான உதாரணத்தை திமுக உருவாக்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு ஊருக்கு இந்த இடைத்தேர்தல் நடக்கிற இந்த கிழக்கு தொகுதியில் நீங்கள் வெள்ளி குங்குமச்சிமல், வெள்ளி கொலுசு, புடவை, குக்கர், பானை, எவர் சொல்வர் பானை, தங்க காசு, பணம், எப்படின்னா இது இதை இதோட வேல்யூ பாருங்கள், இது 7 பொருட்களோட வேல்யூ பாருங்கள். அப்போ ஒரு நபருக்கு இவ்வளோ போய் சேருது அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு அது எவ்வளோ போய் சேரும்? இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகுதி, அப்போ ஒட்டுமொத்த தொகுதிகளிலும் அவர்கள் 300 கோடியை இறக்குகிறார்கள். 1 ரூபா 2 ரூபா இல்லை, 300 கோடிகள் ஒரே ஒரு தொகுதி இடைத்தேர்தல். 300 கோடியை செலவு பண்ணுறவங்க அடுத்த 3 ஆண்டுகளில் ஒரு 400 கோடி அங்கேருந்து சம்பாதிக்கணும், 500 கோடி சம்பாதிக்கணும்னு பார்ப்பாங்க. இது ஏற்கனவே இவங்க சம்பாதிச்சதை தான் அங்கே கொண்டு போய் செலவு பண்ணுறாங்க. ஏற்கனவே இது வரைக்கும் தமிழக அரசு திமுக கட்சியாகவும் ஆட்சியாகவும் வாங்கியிருக்க கடன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்த இந்த 20 மாதங்களில் 1,90,000 கோடிகளை அது வந்து கடன் வாங்கியிருக்கு. அப்போ இவ்வளோ நீங்கள் கடன் வாங்கும்போது என்ன தெரியுது, யார் ஒரு சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் யார் நிறைய கடன் வாங்குவோம், யாருக்கு ஒழுங்காக வர வருமானத்துக்குள்ளே குடும்பத்தை நடத்த தெரியலையோ அவங்க தான் அதிகம் கடன் வாங்குவாங்க. நம்ம குடும்ப வருமானம் என்ன, அதற்கேற்ற செலவுகள் தான் செய்ய முடிகிறது, செய்ய முடியும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணுறவங்க தான் நல்ல இல்லத்தரசி, நல்ல இல்லத்தை குடும்பத்து தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டோட பிரதான வருமானம் அப்படிங்கிறது டாஸ்மாக், டாஸ்மாக்லேருந்து கிடைக்கிற வருமானம் தான் இந்த தமிழ்நாட்டோட வரவு செலவு கணக்கில் அந்த வரவில் வந்து ஒரு 50% 60% அதுலேருந்து தான் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ மக்களை நீங்கள் வந்து குடிநோயாளிகளாக மாற்றி அதிலிருந்து கிடைக்கிற வருமானத்தை வச்சு ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறீங்க அப்படின்னாலே அதுவே ஒரு மோசமான ஒரு மாடல், திராவிட மாடல். அது ஏடிஎம்கே பண்ணாலும் சரி டிஎம்கே பண்ணாலும் சரி இது ஒரு மோசமான முன்னுதாரணம். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 1,90,000 கோடியை நீங்கள் வந்து கடன் வாங்கிட்டு அதில் போய் 300 கோடியை வந்து அங்கே ஒரே ஒரு பைஎலெக்ஷன் தானே சார், ஒரே ஒரு ஊரில் நடக்குது, ஒரு தொகுதியில் நடக்குது. 234 தொகுதியிலேயும் 21 தேர்தலின் போது பிரசாந்த் கிஷோருக்கு நீங்கள் கொடுத்த மொத்த தொகையை 450 கோடி 500 கோடி என்று தான் சொல்கிறார்கள். இன்றைக்கி அதே அமௌண்ட்டு 234 தொகுதிக்கு செலவு பண்ண அமௌண்ட்டை போய் ஒரே ஒரு தொகுதியில் செலவு பண்ணுறீங்கன்னா எவ்வளோ தூரம் இந்த கட்சியும் ஆட்சியும் பயந்து போயிருக்கிறது. இல்லை, இந்த 2 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு இந்த தேர்தலில் தோற்று. அது உங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குது. அந்த அதிருப்தி மக்களிடையே வெறுப்பாக வந்து அந்த வெறுப்பு ஓட்டாக மாறாமல் போய்விட்டால், அந்த ஓட்டு ஒன்று நாம் தமிழருக்கோ இல்லை இந்த பக்கம் ஏடிஎம்கேக்கோ போயிடுச்சு அப்படின்னா, அங்கே களத்தில் 70 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க, ஆனால் அத்தனை பேர்த்துக்குமே அந்த ஓட்டு போகாது. உங்களுக்கு பிரதானமாக இருக்கிறது இந்த பக்கம் ஏடிஎம்கே, அந்த பக்கம் நாம் தமிழர். இப்போ இந்த ஏடிஎம்கே போதளவுக்கு என்ன நினச்சாங்கன்னா, ரெட்டைகளை கிடைக்காம போகும் அப்படின்னு நம்பினாங்க. அவங்களுக்கு ஏதோ பெரிய வகையில் ஒரு அதிர்ஷ்டம் இருந்த காரணத்தினால் அவங்களுக்கு ரெட்டையெல்லாம் கிடச்சிருச்சு. அதுக்குள்ளே அது நிறையா பாலிடிக்ஸ் அதுக்குள்ளே அவருக்கு கிடச்சிருச்சு. இன்றைக்கி அது ஸ்மூத்தாக போகுது அப்படின்னோடனே இப்போ என்ன பண்ணுறது, ஏடிஎம்கேவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா திமுக அளவுக்கு அவர்களும் பணபலம் வாய்ந்தவர்கள். இவங்க 5000 கொடுத்தா அவங்களும் 2000 கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. அங்கே போய் கொடுக்கறதுக்கு போய் போனால் அங்கே மக்கள் இல்லை, எல்லாத்தையும் கொண்டு போய் ஏடிஎம்கே காரங்க ஆட்டுப்பட்டி ஆடு மாடுகளை அடைச்சி வைக்கிற மாதிரி அடைச்சி வச்சு உள்ளே வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் போட்டு காமிச்சிட்டு அந்த மக்களை வதை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னீங்கன்னா, அங்கே 1 பைசா கூட மக்களுக்கு காசு கொடுக்காமல் அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் பிரச்சனைகளை பற்றி பேசி இவர்கள் வாக்கு சேகரிக்கிறார்கள் நாம் தமிழர். அப்படிங்கும்போது நீங்கள் திமுகவில் இருக்க இன்றைக்கி மிகப்பெரிய துரதிருஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை கவர்கின்ற மாதிரி பேசுவதற்கு அங்கு ஒரு ஆளுமையான தலைவர் இன்னும் யாருமே நீங்கள் சொல்ல முடியாது. யாரை சொல்லுவீங்க, உதயநிதி சொல்லுவீங்களா தலைவர்னு? இல்லை, அவர் தான் 5 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டேங்கிறாரு. 5 நிமிஷம் சார், நீங்கள் பேச்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை சார். பேசி வளர்ந்த இயக்கம் தான் திராவிட இயக்கம். ஆனால் இன்றைக்கி அந்த இயக்கத்தில்
அப்படி ஆக்கப்பூர்வமாக பேசுவதற்கு யாருமே இல்லைங்கிறது. நீங்க அரை மணி நேரம் பேசணும் அப்படின்னா அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரமாவது படிச்சுட்டு வரணும். ரெண்டு மணி நேரமாவது ப்ரிப்பேர் பண்ணினாதான் அந்த கண்டென்ட்டை நீங்கள் ஒழுங்காக டெலிவர் பண்ண முடியும். அப்போ அந்த ரெண்டு மணி நேரம் உட்காந்து படிக்கிறதுக்கான பொறுமை தேவை. இது எல்லாத்தையும் விட படித்ததை பேச்சாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான அறிவு தேவை. அது ஒரு திறமை. அந்த திறமையும் அறிவும் அங்கு இருக்கின்ற யாருக்கும் இன்னைய தேதிக்கு இல்லை அப்படின்றதுனால தான் துண்டுச்சீட்டில் எழுதி வச்சு படிச்சுட்டு இருக்காங்க போல. அங்கே அந்த கட்சியில் இன்னைக்கு யார் பேசுகிறாங்கனாலும் அந்த துண்டு சீட்டு இல்லாமல் பேசுகிற அஞ்சு நிமிஷம் பேச்சுக்கு அந்த துண்டு சீட்டு இல்லாமல் அவர்களால் பேசவே முடியாது. இன்னைக்கு நீங்கள் எடப்பாடி அவர்களை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எந்த துண்டு சீட்டும் இல்லாமல் இங்கே என்ன வருதோ அதை அப்படியே பேசி போயிடுறாரு. அவர் சிறந்த பேச்சாளர்லாம் கிடையாது, ஆனால் மக்களுக்கு புரிகிற மாதிரி அவரால் பேசிட்டு போக முடியுது. நீங்கள் டிஎம்கேல பேசி பேசி வளர்த்த கட்சி, பேசி பேசி வளர்ந்த இயக்கம் திராவிட இயக்கம், எழுதி எழுதி வளர்ந்த இயக்கம் திராவிட இயக்கம், இன்றைக்கி அங்கே நல்ல பேச்சாளர்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ஒருத்தர் இல்லை சார், ஒரே ஒருத்தர். ஐயா ஸ்டாலின் பேசி விடுவாரா? இல்லாட்டா யார் மாதிரி அந்த சைதை சாதிக்கு மாதிரி குப்பத்தனமாக கேவலமாக வந்து பேசிட்டு போவாங்க ஸ்டேஜில். குஷ்பு நடிகை என்றால் அவர் இப்படி தான் அப்படி தான் சொல்லிட்டு பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறதுக்கு தான் அங்கே ஆட்கள் இருக்கார்களே ஒழிய. அப்போ இந்த பலவீனங்களாலே நீங்கள் எப்படி வரப்பீங்க? நீங்கள் நாம் தமிழரில் சீமான் மட்டும் மேடையில் பேசுகிற ஒரு பேச்சால் மக்களை கவர்றதாக இருக்கலாம். அந்த கட்சியில் யார் எடுத்துட்டாலும் நல்லா பேசுவாங்க. இல்லை, ஏழு வயது சிறுவன் கூட இரண்டு மணி நேரம் மேடையில் பேசுவதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அங்கே யார் எடுத்தாலும் நல்லா பேசுவாங்க சார். இப்போ வந்து நீங்கள் இனிமாவன கார்த்தியை மட்டும் இன்றைக்கி சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு வரமாட்டார். இனிமாவன கார்த்தியும் உங்களுக்கு காளியம்மாவை மட்டும் விட்டுருங்க. மொத்த கூட்டத்தையும் கட்டி போடுற மாதிரி பத்து மணி நேரம் பேசுகிறதுனால உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பேசுவதற்கான திறமையும் அறிவும் இந்த பத்து வருஷமாக பேசி பேசி பத்து மணி நேரம் பேசுகிறதுக்கான கண்டென்ட்டும் அவங்கள்ட்ட இருக்குது. இங்கே என்னென்னா திமுகவில் எல்லாத்துக்குமே மேல்மாடி காலி ஆகிடுச்சு. அப்போ உங்களால் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே என்ன பேச முடியும்? மீறி ப்ரெஸ் வந்து ஏதாவது ஒன்று அழுத்தி கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறாங்கன்னா தப்பிச்சு ஓடுறாங்க. இதே உதயநிதி அவர்கள் ஈரோட்டுக்கு போயிருந்தப்போ அந்த இது கிருஷ்ணகிரி வேலம்பட்டியில் ஒரு இராணுவ வீரரை கொன்று விட்டார்கள். அது குறித்து கேள்வி கேட்குறாங்க, அவர் பதில் சொல்ல முடியாமல் ஓடுறார். இவ்வளோதான் அவங்க கெப்பாசிட்டி. இதுதான் ஒரு அமைச்சராக ஒரு இளைஞரணியோட பொறுப்பாளராக இவ்வளோதான் அவரோட கெப்பாசிட்டி. அப்போ இந்த பலவீனங்களால் நீங்கள் எப்படி மறைக்க முடியும்? நாம் தமிழரில் நல்லா பேசுகிறோம், நாலு பேர்த்தோட மண்டையை உடச்சி விட்டு. இன்றைக்கி கூட திரு சீமான் அவர்களே பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை வச்சுருக்காங்க. அது உண்மையில் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது எப்பயுமே வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் அது செயல்படும். அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நியாயம் வேண்டாமா? இந்த அளவுக்கா அவங்களுக்கு நியாயமாக நீங்கள் செயல்படுவீங்க? ஆக்சுவலாக உண்மையில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் உதயநிதி அமைச்சர் உதயநிதி அவர்களைத்தான் பேச விடாமல் தடுத்து நிற்கணும். ஏன் அப்படின்னீங்கன்னா, தேர்தல் விதிமுறைப்படி தேர்தலை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் எந்த நலத்திட்டங்களையும் நீங்கள் சொல்லக்கூடாது, அறிவிக்கக்கூடாது. இவர் என்ன பண்ணியிருக்காரு அங்கே போயிட்டு, உங்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் 5 மாதங்களில் வழங்கி மாதத்தில் கொடுப்போம். அது ஆக்சுவலி வந்து அதுதான் வந்து தேர்தல் விதி நடத்தை மீறல் அப்படிங்கிறது அதுதான். அப்போ அதுக்கு நீங்கள் தான் வந்து உதயநிதி மேலே வழக்கு போட்டு தேர்தல் ஆணையம் வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறீங்க. இது ஆக்சுவலி அது அப்படி செயல்பட்டுருக்கனால தான் இப்போ வந்து அவங்க வேட்பாளர் நாம் தமிழர் வேட்பாளர் மீது வழக்கு போடுகிறார்கள். என்னம்மா அந்தம்மா என்னடா அவ்வளோ பெரிய உலக உத்தத்தை பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னால், பெர்மிஷன் இல்லாத ஏரியாவில் போய் அவங்க பேசிட்டாங்க. எவ்வளோ பெரிய குற்றம் பார்த்தீங்களா? ஜனநாயக படுகொலை செஞ்சிட்டாங்க. சரி, அடுத்து சீமான் என்ன பண்ணினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் என்ன செஞ்சிட்டாரு, அருந்ததியர் பற்றி தவறாக பேசினார். சரி, அருந்ததியர் பற்றி என்னப்பா தவறாக பேசினார் தெரியாதுங்க, ஆனால் அருந்ததி பற்றி பேசினார். இதெல்லாம் தூண்டி விட்டு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு இவங்க வந்து எதையாவது ஒன்று தூண்டி விட்டு இந்த ஒரு ரத்த கலரியாக்கி அந்த ரத்த கலரியிலேருந்து தான் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு. சீமான் அவர்கள் அருந்ததியர் மக்களை தவறாக பேசினதாக சொல்கிறாங்க, ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு இடத்துல கூட அவர் எங்கேயுமே பேசலை. பேசாத விஷயத்தை பேசலாம், முன்பு வேற எங்கேயோ பேசியிருக்கலாம். அதை வந்து இப்போ திருச்சி கலவரத்தை தூண்டுவதற்கு இந்த திராவிட மாடல் கூட இருக்கோ. இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு வந்து. அப்படின்னாலும் கடுமையான வார்த்தைகள்லாம் அவர் எங்கேயுமே அதை பேசலை, இழிவாக அதை சொல்லவும் இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் அப்படி தான் பேசுனீங்க, அப்படி தான் பேசுனீங்க, அப்படி தான் பேசுனீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த திமுகவுக்கு ஜாலரா போடுறதுக்குன்னு ஒரு 10-20 யூடியூப் சேனல் இருக்குது.
இப்போ அவங்கெல்லாம் வந்து சீமான் எது பேசினாலும் அதை வந்து எடுத்து போட்டு இப்படி பேசுவார் அப்படி பேசுவார்னு சொல்லிங்களேன். நீங்கள் உண்மையிலுமே அப்படி ஆதாரபூர்வமாக பாருங்கள், இந்த வீடியோவில் இத்தனாம் தேதி இந்த ஊரில் பேசிய பொதுக்கூட்டத்தில் இப்படி அருந்ததியர்களை இழிவாக பேசியிருக்கார், நீங்கள் அந்த வீடியோவை எடுத்து போட்டு நீங்கள் பிரச்சாரம் பண்ணல. அதுக்கே ஒரு ஜால்ரா டிவி கூட முன் வர மாட்டேங்கிறாங்க, வரணும் இல்லையா? அப்போ ஏன் வரமாட்டேன்றாங்க? அப்போ என்ன உண்மையில் அப்படி ஒரு எவிடன்ஸ் உங்கள்கிட்ட இல்லை? இப்போ இதை வச்சு என்ன பண்ணாங்க, சீமான் அந்த ஏரியாவுக்கு போகும்போது அவர் அந்த ஏரியாவுக்குள்ளே வரவிடாத மாதிரி பண்ணிடுறாங்க. இதெல்லாமே செட்டப் செலபா ட்ராமாஸ். இவங்களெல்லாம் பார்த்து தான் அந்த வடிவேலோட அந்த செட்டப் செலப்பா கேரக்டரே உருவாக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி ஈனத்தனமானவர்களை பார்த்து தாங்க இப்படி சினிமாவில் கேரக்டர்ஸ் வரும். அப்போது நீங்கள் வந்து சொல்லாத ஒரு விஷயத்தையே சொன்னதாக நீங்கள் சொல்லி அவர் ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றீங்க. சரி ஓகே, அந்த நாடகம் ஒழுங்காக நடத்த முடிஞ்சா? நடத்த முடியல. அடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த கேண்டிடேட் மேலே வந்து வழக்கு பதிவு செய்கிறீங்க. சரி பண்ணீங்க, இப்போ என்ன பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ண போகிறீங்களா? அப்படி பண்ணினா அது வந்து திமுகவுக்கு ஏற்படுகின்ற அவமானம். அப்போ நீ ஒரு வேட்பாளரை பார்த்து பயந்துட்ட, அதனால தான் அவங்க போட்டியிட மாட்டேங்கிறேன். திமுக நாடகத்தை நடத்தலாம், ஆனால் இதெல்லாம் வேடிக்கை பார்க்குற பொதுமக்கள் புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? இப்போ நீங்கள் நாம் தமிழர் அங்கே போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. இந்த 40+ 50+ தான் வந்து அதிமுக திமுக ரெண்டு பக்கமும் இருக்காங்க. இளைஞர்கள் வந்து பெருமளவில் இவர்களைத்தான் நம்புகாங்கும்போது அது வந்து உங்களுக்கு அச்சுறுத்தலாக மாறுது. ஒரு பயம் வருது, இளைய சமுதாயமே சீமான் பின்னாடி போகுது அப்படிங்கிற ஒரு பயம் வருது. பயம் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சீமான் இனவெறியை தூண்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு பிரச்சனையை எழுப்புறீங்க. நீங்கள் எழுப்பின மாதிரி அந்த பிரச்சனை போகலை. நீங்கள் என்ன பண்ணீங்க, திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற அந்த அருந்ததிய மக்கள் சங்கத்தை வச்சு அவர்களுக்காக வேலை பார்க்குற ஒன்று ரெண்டு சங்கம் இருக்கும் இல்லையா, அதிமுகவுக்கு எப்பயுமே அவங்க வந்து ஆதரவாக நிற்பாங்க, அவங்கள வச்சு பேச விட்டீங்க, ஒன்றும் எடுபடலை. இல்லை இப்போது கூட திரு சீமான் அவர்கள் மீது வந்து பிசிஆர் இதில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. சரிங்க, SC ST அட்ராசிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்டில் வந்து ஒருத்தங்க மேலே வழக்கு போடணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க இல்லையா, எதன் அடிப்படையில் இப்போ சீமான் மேலே போடுவீங்க? அருந்ததியரை பற்றி அவர் என்ன இழிவாக பேசினார்? இந்த வழக்கை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் அதை சொல்லணும் இல்லையா, இந்த இடத்துல இந்த ஊரில் இப்படி அவர் தப்பாக இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் அப்படின்னு. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொன்முடின்னு ஒரு அமைச்சர் இருக்கார் தெரியுமா, உயர்கல்வி அமைச்சர். ஆனால் அவருக்கு உயர்ந்த சிந்தனையும் இருக்காது, ஆனால் அவர் உயர்கல்விக்கு அமைச்சர். அவர் வந்து ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் பேசும்போது அந்த ஊரில் இருந்த ஒரு பட்டேலின பெண் உள்ளாட்சி பொறுப்பில் இருக்காங்க, அந்த பொண்ணு ஸ்டேஜிலேருந்து எழுப்பி, ஸ்டேஜுக்கு முன்னாடி எத்தனை ஒரு அத்தை ஒரு 100-200 பேராக உட்காந்துருப்பான்ல, அவன் அத்தனை பேர்த்து முன்னாடி நீ எழுப்பி, நாம நேசி தானே, இந்த உடல் தோனி இருக்குல்ல, இந்த வார்த்தை தோனி இருக்குல்ல, இதுவே ஒரு அட்ராசிட்டி தான். ரெண்டாவது, அத்தனை பேர் கூடியிருக்கின்ற கூட்டத்தில் நீ எஸ்சி தானான்னு கேட்டு சாதி பேரை சொல்லி நீ கேட்குறியே, அது அட்ராசிட்டி தான். SC ST அட்ராசிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்டில் அது வர்றதான். அப்போது நீங்கள் ஜனநாயகத்தையும் சட்டத்தையும் அரசியல் அமைப்பையும் சரியாக பயன்படுத்துகிறவர்கள் என்றால் நீங்கள் உங்கள் உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி மீது அந்த வழக்கை பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவை சார்ந்த TS இளங்கோவன் அவர்கள் கூட தவறாக பேசியிருக்காரு. என்ன, அந்த கட்சியில் யாரு தான் தவறாக பேசலை? இங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சியில் உங்களுக்கு ஆர்எஸ் பாரதி பேசாங்க. நீங்கள் ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னார், அவர் கலைஞர் போட்ட, அதாவது ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஒரு பட்டியலினத்தவரை போட்டது, ஒரு எஸ்சியை போட்டது கலைஞர் போட்ட பிச்சைன்னு சொன்னேன். இதுக்கு ஆக்சுவலி அவர் மேலே SC ST அட்டாசிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் போட்டு அவர் உள்ள தூக்கி போட்டிருக்கணும். உன் கட்சியில் வந்து அந்த சைதை சாதிக்கு வந்து குஷ்பு வந்து அவ்வளோ கேவலமாக பேசினதுக்கு அதுக்கு வந்து அவர் மேலே வந்து வந்து பெண்களை பற்றி இழிவாக பேசுனதுக்காக அவர் மேலே வழக்கு போட்டுருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சரவில் இருக்கிற 35 பேரும் இந்த மாதிரி எங்கேயாவது பேசி வச்சுருப்பாங்க. அவங்க அத்தனைமே நோண்டி நோண்டி தேண்டி தேடி எங்கெங்கே எப்படியெல்லாம் பேசினான்னு எடுத்து வச்சு இவங்க அத்தனை இருக்கின்ற அத்தனை 35 அமைச்சர்கள் மேலேயும் போடணுங்க. நீங்கள் KNR மேலே போடணும், முத்துரை முருகன் மேலே போடணும், எல்லாத்தையும் அவர் அப்படி தான், எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே அப்படி தான் இழிவாக பேசியிருக்காங்க. அப்போ அவங்க மேலெல்லாம் போடுறதுக்கு தைரியம் இல்லாத போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ப்ரிவென்ஷன் ஆக்ட், அட்டாசிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்டில் போட்டிங்க. தைரியமான அரசு தானே இது, தூக்கி உள்ள வைக்க சொல்லுங்களேன் பார்ப்போம், அவர் கைது பண்ணி உள்ள வைக்க சொல்லுங்கள் சார். இது ரொம்ப நாங்கள் வந்து வீரமான அரசு, தீரமான அரசு, ஜனநாயகம் முறைப்படி செய்வோம்னே, பொட்டையில் வழக்கு தூக்கி உள்ளவை. புதுசாக இன்றைக்கி அவர் போக போகிறாரா சீமான் ஜெயிலுக்கு? ஜெயிலில் போய் புதுசாக பார்க்க போகிறாரா? இல்லை ஜெயிலுக்குள்ளே நடக்கிறன்ற அவர் மேலே நிகழ்த்தப்படுகின்ற வன்முறையெல்லாம் அவங்க புதுசாக பார்க்க போகிறாரா? எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்து தானே அவர் தலைவரானார், சும்மா தானே கடந்தார், நீங்கள் தானே உள்ளே தூக்கி போட்டிங்க,
கருணாநிதி அவர்கள் போட்டார், வெளியே வரும்போது அவர் எப்படி வந்தார்? இல்லை, இன்னைக்கு அவர் சிறைக்கு போயிட்டு வந்தால் கூட அவருடைய பலம் தான் அதிகரிக்குமே தவிர, அதுதான் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான் ஆண்டின்னு கிராமங்களில் பழமொழி சொல்லுவாங்கள்ல. அவர் பாட்டில் ஏதோ கட்சியை வளர்த்துக்கிட்டு அதை அப்படியே கிராஜுவலாக 1.5 அது 3.6 வந்து அது இன்றைக்கி 8% வந்து அவங்க ஒரு கிராஜுவலாக போயிட்டுருக்காங்க 10 வருஷத்தில். விட்டுருங்க, நீ கல் எடுத்து மண்டையை உடைக்கிறேன், வேறு அதை வழக்கு போடுறேன், மீட்டிங்கில் பேச விடாமல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த கொடி கம்பங்களை எல்லாம் ஆட்களை வைத்து அகற்றுவது சார், அதாவது நம்ம ஊரில் இந்த சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றும், எவ்வளோ ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையோ முடியாது. எவ்வளோ ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையோ அதுமா தான். நீங்கள் வந்து நாம் தமிழரோட அத்தனை பேனரையும் எதிர்ப்பது என்றால் சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பது தான் சரியான எதிர்ப்பு. எங்கிட்ட இல்லை அதுதான், எனக்கு சட்டியில் வச்சுக்கிட்டு எடுக்க முடியலண்ணே, என்கிட்ட பாத்திரம் தான் இருக்குது, அது காலி பாத்திரம், அதில் கரண்டியெல்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தால் தானே நான் எடுத்து பாரு சித்தாந்தம் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு. அங்கே இருப்பது அத்தனையும் வெற்றுக்கோப்பை, அந்த வெற்றுக்கோப்பையில் நீர் ஊற்றினாலும் அது கீழே ஓட்டை இருக்கனாலும் அது சித்தாந்தங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த சித்தாந்தம் அத்தனையும் காலி ஆகிடுச்சு. அது அண்ணா 1969 அவர் இறந்த போதே அது காலி ஆகிவிட்டது. அண்ணாவோடு திராவிட இயக்கம் திமுக என்கின்ற கட்சிக்கு இருந்த ஒரு அறிவான கட்சி போல் இருக்குதுன்னு ஒரு பிம்பம் உருவாக்கியிருந்தாங்களே, அது அண்ணா என்று இந்த மண்ணில் மெரினாவில் புதைக்கப்பட்டாரோ அன்றைக்கும் அதனுடைய சித்தாந்தங்களும் அண்ணாவோடு சேர்ந்தே புதைக்கப்பட்டன. என்னைக்கு திமுகவுக்கு தலைவராக ஐயா கருணாநிதி அவர்கள் வந்தாரோ அன்னையோடு இது காலிட்ட பெருங்காயிட்டப்பா. அவருக்கு வந்து நல்லா நா வன்மை இருந்தது, வளைச்சு 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 பேசி போயிட்டார். இப்போ அந்த நாவன்மையும் இல்லை, அதுவும் காலியாயிடுச்சு. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இனிமேல் அவர் ஐயா கருணாநிதி மாதிரி மேடையில் உட்காந்துட்டு மலரே குறுமலரே அவர் ஏதோ ஒரு கவிதையெல்லாம் பாடுவார், அந்த மாதிரி நீங்கள் உட்காந்து பாடிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு அவர் ஒரு அவர் ஏன்னா அவர் பயணியர், முதன் ஆளாக அந்த இதில் சமூகத்திலேருந்து வந்திருக்கவர், திறமையானவர், அறிவானவர், சாதுரியமானவர், யார் யாரை எங்கெங்கே அடித்து நம்ம மேலே வரணுங்கிற திறமை தெரிஞ்சவர் வந்தார். 50 வருஷம் அந்த கட்சியோட தலைவராக இருந்துட்டு போயிட்டாரு. இன்றைக்கி அவரும் போயிட்டாரு. இப்போ அந்த கட்சியில் அந்த காலி பெருங்காயிட்டப்பாவில் ஒரு ஸ்மெல் இருக்கும்ல, பெருங்காயிட்டப்பா ஃபுல்லாக இருக்கும்போது ஒரு ஸ்மெல் இருக்கும், அது அந்த பெருங்காயம் காலியானதுக்கப்புறமும் ஒரு வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வாசனையாக இருந்தவர் தான் ஐயா கருணாநிதி அவர்கள், போயிட்டார். இப்போ நீங்கள் வெத்துட்டப்பா வச்சு என்ன பண்ணுவீங்க? வாசமும் போயிடுச்சு, பெருங்காயமாக இருந்தவர் போயினாரு, சித்தாந்தம் போயிடுச்சு, வாசனையும் போயிடுச்சு. நீங்கள் அங்கே அந்த வெத்து டப்பா என்ன டப்பா ஓட்ட டப்பாவாக வச்சுருக்கீங்க. அந்த ஓட்ட டப்பா வச்சு நீங்கள் என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? அப்போ நீங்கள் ஓட்டையாக இருக்கீங்கன்றதை வந்து யாராவது குத்தி காட்டினா அதை ஏற்றுக்க மாட்டேன்றீங்க. குத்தி காட்டுறவன் மேலேலாம் கேஸை போட்டு, அது பத்திரிக்கைக்காரன் குத்தி காட்டினா அவங்க மேலே கேஸை போட்டு உள்ளதில் பார்க்குறீங்க. எதிர்கட்சியாக கூட தாக்குதல் பண்ணியிருக்காங்க செய்தியாளர்கள் மீது. இங்கே வந்து அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தால் திமுகவும் பாஜகவும் ஒன்றும் சார், நான் அது எல்லா மேடைகள்லேயும் சொல்கிற ஒரு விஷயந்தான். திமுகவும் பாஜகவும் இந்த மாதிரியான சித்தாந்தங்களில் ஒன்று, இது சித்தாந்தமாக, இது ஒரு கேவலமான டெக்னிக்ஸ். பத்திரிகையை ஒடுக்குவது, பத்திரிகைக்காரர்களை கொள்வது, பத்திரிகைக்காரர்களை சிறையில் தள்ளுவது, இது ரெண்டுமே இவங்க எப்பயுமே ஃபாலோ பண்ணுற டெக்னிக். இவங்க ரெண்டு பேரும் இதில் இந்த சித்தாந்தத்தில் தான் ஒன்று. இப்போ நீங்கள் வந்து அந்த நியூஸ் 24/7 அவங்க பத்திரிகையாளர்களை அடித்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டீங்க. அவங்க அங்கே போய் ஃபீல்டில் என்ன நடக்குதுங்கிற உண்மையை சொன்னாங்க, அவ்வளோதானே, வேறு என்ன பண்ணாங்க? நீ செய்யாத விஷயத்த சொன்னாங்களா? நீங்கள் செஞ்சால் தானே சொன்னாங்க. உண்மையை சொன்னால் தான் திமுகனுடைய வண்டவாள தண்டவாளம்லாம் தெரிஞ்சிருமே. வண்டவாளம் தண்டவாளம் ஏறுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இத்தனைக்கும் அந்த பத்திரிகையாளர் ஒரு வேளை போகும்போது, அந்த ஃபீல்டுக்குள்ளே போகும்போது அவர் ஒருவேளை திமுகவோட ஒரு சார்பு மனநிலைமையில் கூட இருந்திருக்கலாம். நீங்கள் இன்றைக்கி அடித்து வெளியே வந்துட்டீங்களே. நீங்கள் வந்து நான் பத்திரிகையாளர்களோட பலம் தெரியாமல் திமுக ஒவ்வொரு முறையும் இந்த தவறை செய்கிறது. அடுத்த முறை நீங்கள் மிக நிச்சயமாக ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது. 26 அடுத்த எலெக்ஷன் வருமா? 26 வருகின்ற போது நிச்சயமாக திமுக வராது. அடுத்த ஒரு 10 வருஷம் வீட்டில் தான் அது உட்காந்துருக்க போகுது. அதுக்கு இன்றைக்கி நீங்கள் சாவித்திரி கண்ணன் மாதிரியான மூத்த பத்திரிகையாளர்களை கொடுமைப்படுத்துவது, இன்றைக்கி இந்த பத்திரிகையாளர்களை நீங்கள் அடித்து ஆஸ்பத்திரியில் போட்டிருக்கிறது, அந்த டிவி சேனலையே கேபிள்லேருந்து தூக்குறது, இதெல்லாம் நீ எவ்வளோ கோழத்தனமாக பயந்துருக்கேன்னு உனக்கு அசிங்கமாக இல்லையா? இந்த அரசுக்கு இது அசிங்கம் இல்லையா? பண்ணியிருக்கீங்க. இப்போது நீங்கள் நினைக்கிறீங்க சாவித்திரி கண்ணனோ இல்லை இந்த தொலைக்காட்சியில் போன ரெண்டு நிருபர்களோ கேமராமேனோ வந்து
இந்த அரசியல் சூழலை மாற்ற முடியாத சின்ன பசங்க தானே. ஐ மீன் சின்ன பசங்கன்னா நான் வயசில் சொல்ல, இவர்களிடையே நான் பணம் இருக்கா என்ன இருக்குது அப்படின்னு, இவர்களை நாளைக்கு 26 எலெக்ஷனில் இவங்களை ஒரு அடையாளமாக காட்டினாலே போதும். பத்திரிக்கை துறையில் இருக்கல இன்றைக்கி திமுகவை கண்மூடித்தனமாக காசுக்காக ஆதரிக்கிறாங்கள, அந்த பத்திரிகையாளர்களையும் நாளைக்கு ஓட்டு போட மாட்டாங்க திமுகவுக்கு ஆதரவாக. இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருப்பதற்கு இந்த பத்திரிகையாளர்களும் ஒரு காரணம். இவர்கள் எல்லோருமே திமுகவுக்கு சப்போர்ட்டிவாக வேலை பார்த்தாங்க, அண்டர்கிரவுண்டில் வேலை பார்த்தாங்க. இன்றைக்கி அத்தனை பத்திரிகையாளர்களையும் உங்களை வந்து வாயார புகழ்ந்த அத்தனை பத்திரிகையாளர், உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பீங்க, பெயிண்ட் கான்ட்ராக்ட் ராஜீவ்காந்தி கொடுத்துக்க மாதிரி இங்கே ஒரு சில பத்திரிகையாளர் கொடுத்துருக்காங்க. ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லலை, வால் வீச்சு பரோட்டா வீச்சுன்னெலாம் பேசிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது அந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர் வேணால் அதை தப்பாக திமுகவை நான் கண்மூடி, ஏன்னா எனக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கணுங்கிறக்காக நான் கண்மூடித்தனமாக பேசுகிறது பேசிட்டு போகலாம். ஆனால் மனசாட்சி இருக்கிற பத்திரிகையாளர் இருப்பாங்கள்ல, இன்றைக்கி திமுகவை சப்போர்ட் பண்ணினாலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கும்ல, அவங்களில் ஒரு 10 பேர் வெகுண்டிருந்தால் போதும் திமுக நாளைக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த 10 பத்திரிகையாளர்கள் மிக முக்கிய காரணமாக இருப்பார்கள். அதில் இவங்க பத்திரிகையாளர்களோட பலமே தெரியாமல், ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு என்னென்னா பத்திரிகையாளர்கள் வந்து இந்த லாபி பண்ணாமல் இருக்கிற மற்ற பத்திரிகையாளர்கள் எல்லாமே இங்கே ஏழை தான் சார். இன்னும் வாடகை வீட்டில் இந்த மாதம் சம்பளம் வரலைன்னா அடுத்த மாதம் சாப்பாட்டுக்கு சிங்கி அடிக்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம் பத்திரிகையாளர்கள். அதில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் அப்படிங்கிறதுக்காகவே அவன் பேச்சு பொதுவெளியில் எடுபடாது அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அவன் 10 வீட்டில் 10 பேர்த்திட்ட சொல்லனா போதும், உங்களுக்கு 1000 ஓட்டு குற, அவங்களாம் பத்திரிக்கைக்காரங்களால் உங்களுக்கு 1000 ஓட்டு குறையணும்னு இருந்தால் அது கண்டிப்பாக குறையும். அந்த 1000 அவன் 10000 ஆக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு டெக்னிக்ஸ் தெரியும் உங்களை எப்படி வீட்டுக்கு அனுப்புறதுன்னு. அது இந்த 26 தேர்தலில் மிக நிச்சயமாக நடைபெறும். திமுக இதே மாதிரி பத்திரிகையாளர்களை போட்டு அடிக்கிறது, பத்திரிகையாளர்களை காயப்படுத்துறது, பத்திரிகையாளர்களை சிறை வைக்கிறது, ஜூனியர் விகடன் வீரர்களையே கொலை செய்வது, அதான் சொல்ல இது வந்து ஒரு ரவுடி கட்சி சார். மக்கள் ஏதோ அன்னைக்கு வந்து தெரியாமல் அதிமுக ஒரு 10 வருஷம் தொடர்ந்து இருந்துச்சு, அதிமுக செய்த மிகப்பெரிய தவறாக பாஜகவுடன் அது கூட்டணி வச்சது, அந்த ஒரு காரணத்தினால தான் இது 3.5% அவர்களை விட அதிகமாக ஓட்டு வாங்கி நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. ஒருவேளை பாஜகவோடு கூட்டணி இல்லை என்றால் அதிமுக அந்த 10 வருஷம் ஆண்டதில் பெரிய அதிருப்தி இல்லை. இப்போ இந்த மே மாதம் வரும் பாருங்கள், கரண்ட் இல்லாமல் நீங்கள் எல்லாம் எவ்வளோ அவதிப்பட போகிறீங்கன்றது இப்போயே ஆரம்பிச்சிருச்சு. ஏப்ரல் மே ஜூன் அடுத்த மழை ஜூலையில் வர மழை ஜூலையில் வர வரைக்கும் இந்த 4 மாதமும் ஒட்டுமொத்த தமிழகமும் கரண்ட் இல்லாமல் எவ்வளோ பாடுபட போகுதுன்னு பாருங்கள். ஆனால் அதிமுக அந்த அந்த மாதிரியான சிக்கல்களை அவங்க வந்து ஒரு யூனிட் கரண்ட்டை வந்து 30 ரூபாய்க்கு வாங்கினாங்க 300 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னு நீங்கள் அவங்க மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு சொல்ல வேணாம்னு சொல்லிக்கலாம். பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் அவங்க உங்களை காப்பாற்றினாங்களா? அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போது கரண்ட் பிரச்சனை உங்களுக்கு வராது, திமுக அந்த பிரச்சனை இப்போ வந்தோடனே இழுத்து வைக்கும், கரண்ட்டு பில்லு ஒரு பக்கம் ஏற்றும் ஒரு பக்கம் இழுத்து வைக்கும். அப்போ அந்த மாதிரி அன்னைக்கு அவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்த ஒரே காரணத்தினால் அன்னைக்கு அங்கே அவர்களுடைய உட்கட்சி குழப்பத்தின் காரணமாக அதுலேருந்து வெளியே வர தெரியாமல் அவர்கள் செய்த ஒரு முடிவின் காரணமாக நீங்கள் ஆட்சியில் வந்தீங்க சரிங்களா. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு நீங்கள் வந்துட்டு இந்த 20 மாதத்தில் நீங்கள் வந்து தான் பிஜேபியோட பி டீம் மாதிரி செயல்பட்டுருக்கீங்கன்றத மக்கள் உணர்ந்துட்டாங்க. இனிமேல் மக்கள் வந்து உங்களை நம்பி ஏமாற தயாராகுவதில்லை. அதனால் நீங்கள் வந்து நாம் தமிழர் அடிக்கிறீங்களா அப்படிங்க, சீமானத்துக்கு சிறையில் வைப்பதற்கு உண்மையில் உங்களுக்கு தைரியம் இருந்தால் வைங்க. ஏன்னா வந்து இப்போ 10.8% தான் ஓட்டு வாங்கியிருக்குது, நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா அது அப்படி 8ங்கிறது 16 ஆக மாறும், 20 ஆக மாறுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. தயவுசெய்து அப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இல்லை, பெரிய திமுக அளவுக்கு பண பலம் இல்லை. அந்த பண பலம் இல்லாத போது இங்கே வந்து பெருசாக ஒரு இயக்கத்தை கட்டி எழுப்பி மேலே கொண்டு வர்றது இதாக இருக்குது. அப்போ நீங்கள் தயவுசெய்து நீங்கள் கொண்டு போய் சிறையில் வைங்க சார். எஸ்சிஎஸ்டி ப்ரிவென்ஷன் அட்ராசிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட்லாம் போட்டிங்கல்ல, போய் சிறையில் வைங்க. நீதிபதி எல்லா நீதிபதியும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட முடியுமா என்ன? மனசாட்சி இருக்கிற ஒரு நீதிபதியாவது அந்த உயர்நீதிமன்றத்தில் இல்லாமலாம போய் விடுவார், பேசுவாங்கள்ல. நீதியின் பக்கம் யாருமே நிற்காமல் போக மாட்டாங்க. நீதின்னு ஒரு பொது நீதி இருக்குதுங்கிறத எல்லா நீதிபதிகளும் உணர்வார்கள். நீங்கள் வச்சு பாருங்கள், அதுக்கப்புறம் அதோட பலனை நாம் தமிழர் அறுவடை பண்ணிக்கிறதா திமுக அறுவடை பண்ணிக்கிறதாங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் நேர்களோடு பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். இஎன் மீடியா 24 நேர்கள் அனைவருக்கும் நன்றிகள். இதே போல் அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடனாக தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.